முதல் வகுப்பு பா சூழ்நிலையல் பாடம் அலகு 4 நம்மை சுற்றி உள்ள விலங்குகள் அந்த பாடத்துல பாலூட்டிகளை பத்தி நாம இப்ப பார்க்க போறோம் இந்த புத்தகத்துல கொடுக்கப்பட்டுள்ள படங்களை முதல்ல நல்லா கவனிச்சு பார்ப்பா உன்னுடைய பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது தான் இந்த வீடியோ பகுதியிலும் இருக்கிறது உன்னுடைய சந்தேகத்திற்கு பாட புத்தகத்தை கூட நீ அருகில் வைத்துக் கொள்ளலாம் நீ தினமும் அன்றாடம் பார்க்கக்கூடிய விலங்குகள் தான் உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பாலூட்டிகள் அப்படிங்கறத தான் கொடுத்திருக்காங்க உனக்கு கொடுக்கப்பட்ட பாட பகுதி பாலூட்டினா என்ன அப்படிங்கறத நீ தெரிஞ்சிக்கணும் பாலூட்டினா என்னப்பா அதாவது விலங்குகள் குட்டி போட்டு தன் குட்டிக்கு பால் கொடுப்பதை தான் பாலூட்டிகள் சொல்றோம் உன்னுடைய வீட்டுக்கு அருகில் நாய் இருந்திருக்கும் பார்த்திருப்பாய் பசுமாடு மான் காடுகளில் வாழும் இதுவும் குட்டி போட்டு பால் கொடுக்கும் இந்த படத்தை பார்த்தாலே உனக்கு தெரியும் மாடு தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுக்கிறது மான் பால் கொடுக்கிறது இது என்னதுமா செம்மறியாடு இது என்னது செம்மறியாடு இது குதிரை இது எதுக்கு மேல இருக்குது பத்தியா இதுதான் உரோமம் இது பேர் என்னது உரோமம் இது எல்லாமே என்ன செய்யும் அப்படினா குட்டி போட்டு பால் கொடுக்கும் குட்டி போட்டு பால் கொடுக்கும் இந்த நாய் பாத்திருப்ப கண்டிப்பா கங்காரு இது காட்டில் வாழும் யானை காட்டில் வாழும் இது அனைத்தும் குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடியது இது பார் இது பறக்கும் இது வவ்வால் இதற்கு பெயர் வவ்வால் இதுவும் குட்டி போட்டு பால் கொடுக்கும் மீன் என்ன தண்ணியில் இருக்கிறது எப்படி மிஸ் குட்டி போடும் அதாவது பால் கொடுக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அதாவது திமிங்கலம் குட்டி போட்டு பால் கொடுக்கும் இனத்தை சார்ந்தது பாலூட்டி மனிதனும் அவ்வாறே தான் பாலூட்டி வகையை சார்ந்தது இப்ப இந்த பாடத்துல இருக்கக்கூடிய பசு எருமை வெள்ளாடு செம்மறியாடு இதுக்குள்ள ஒத்த பண்புகள் என்ன அப்படின்னு யோசிச்சு பாரு இரண்டுமே விலங்குகள் இரண்டுமே பாலூட்டி வகையை சார்ந்ததுதான் அதே போல இது செம்மறியாடு வெள்ளாடு செம்மறியாடு இதுவும் விலங்கினத்தை சார்ந்தது இதை வேறுபட்டது என்ன என்று நீ உன் அம்மாவிடம் கேட்டு தெரிந்துகொள் முதலில் அடுத்த வீடியோ இந்த பயிற்சியை நான் மறுபடியும் உனக்கு சொல்றேன் மிஸ் சரியாப்பா அடுத்தது பார்ப்பா விலங்குகளின் வால்கள் அதாவது முதல் படம் நாய் கொடுத்திருக்காங்க அதற்கு அடுத்து பசுமாடு அடுத்து பூனை அதாவது அதாவது நாய் நம்ம போனோம்னா நம்ம பின்னாடியே வாலாட்டிக்கிட்டே வரும் பார்த்திருக்கியாப்பா அப்ப அந்த நாய் வந்து மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் விலங்குகள் வந்து வாலை தன்னுடைய மேல அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதையும் நீ கவனிச்சிருக்கியா அதாவது ஏன் அடிக்குது அப்படின்னா பூச்சிகள் வந்து தொந்தரவு கொடுத்தா தான் வாழை வச்சு அந்த பூச்சை விரட்டி விட்டுரும் அதுக்காக தான் அந்த வாழை வந்து மேல அது முதுகுல என்னச்சியும் அடிக்கும் அதே மாதிரி இந்த படத்தை பூனை 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 வந்து வாழை நிமிர்த்தி முறைக்கும் முறைக்கும் போது கோபமான பூனை இந்த மாதிரி வாழை நிமித்திருச்சுன்னா அந்த பூனை எப்படி இருக்குன்னு அர்த்தம் கோபமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த படத்தை நல்லா கொஞ்சம் நல்லா கவனிப்பா இதுல மறைந்திருக்கக்கூடிய விலங்குகளை எல்லாமே நீ கண்டுபிடிக்கணும் என்னென்ன விலங்கெல்லாம் இருக்கு என்ன பறவைகள் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத நீ வீட்டில் தானே இருக்க பொறுமையா பார்த்து கண்டுபிடி அடுத்து பாரு ஒரு பயிற்சி இருக்கு பாரு இந்த பயிற்சியை பாரு அதாவது ஒன்றும் இல்லை ஒரு கஷ்டமும் கிடையாது உனக்கு அதாவது மேலே வந்து விலங்குகளின் தலை கொடுக்கப்பட்டுள்ளது கீழே
விலங்குகளின் கால்கள் கொடுக்கப்பட்டுள்ளது, அதனுடைய பாதையை கண்டறிந்து அதனுடைய கால்களோடு நீ இணைக்க வேண்டும். இதுதான் மிகவும் எளிமையான பயிற்சி. வீட்டில் இந்த பயிற்சியை நீ கண்டிப்பாக செய்து பார்க்க வேண்டும். பென்சில் கொண்டு விலங்குகளின் தலையையும் கால்களையும் இணைக்க வேண்டும். இணைத்து பழகு. மிக்க நன்றிப்பா.